நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் மீன்வளத்துறைக்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக 38% நிதி ஒதுக்கியுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் கடந்த நிதியாண்டில் 1624 கோடியும் அதற்கு முந்தைய ஆண்டை விட 1360 கோடியும் ஒதுக்கப்பட்ட நிலையில் அடுத்த நிதியாண்டுக்கு 2248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் மத்திய கிசான் சமிருதி சா என்ற புதிய துணை திட்டத்தை நிதியமைச்சர் அறிவித்துள்ளதாகவும் இந்த திட்டம் 6000 கோடி முதலீட்டை இலக்காக கொண்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள், மீன் உற்பத்தியாளர்கள், மீன்பிடி துறையில் ஈடுபட்டுள்ள குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு இது உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. பஞ்சாயத்து அளவில் மீன்பிடி கூட்டுறவு உள்ளிட்ட தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்குவது குறித்தும் பட்ஜெட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கால்நடை வளர்ப்பு, மீன்வளம், பால்வளம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி விவசாயிகள் மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கான கடன் இலக்கு 20 லட்சம் கோடியாக உயர்த்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.